வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம மூணாரில் இருக்கோம். போன வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உடுமலைப்பேட்டையில் இருந்து நம்ம மூணாறு வந்திருந்தோம். இப்போ மூணாறுலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸுக்கு போக போகிறோம். ரொம்பவும் சீனிக்கான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மூணாறு எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்களேன். எத்தனை ஆட்டோ, இப்போது நம்ம போகக்கூடிய பஸ்ஸு வந்துருச்சுங்க, பார்த்தாலே தெரியுது. தேனி தான் போக போகிறோம். மூணாறில் இருந்து தேனிக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஏற்கனவே நம்ம உடுமலைப்பேட்டையில் இருந்து மூணார் நோக்கி வந்திருந்தோம். அது கிட்டத்தட்ட 86 கிலோமீட்டர். அதை விடவும் ஒரு 14 கிலோமீட்டர் அதிகம் தான். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணாறு வந்த தூரம் அப்படிங்கிறது 86 கிலோமீட்டர். இது 100 கிலோமீட்டர் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் ரோடுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் குறுகலான பாதை. இது ரொம்பவுமே அகலமான பாதை. அது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு பாதை. மூணாரை விட்டு தாண்டின உடனேயே மூணாரினுடைய அந்த நகர அமைப்பை நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தளவுமே மூணாரில் நம்ம இறங்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாட்கள் அப்படிங்கிறது பத்தாது. ஆனால் பேருந்துகளில் ஒவ்வொரு பகுதியை நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக பல்வேறு பகுதிகளை நம்ம கவர் பண்ணிட முடியும். இப்போ உடுமலைப்பேட்டையில் இருந்து மூணாறு நம்ம வரும்போது இரவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படிங்கிற வழியாக தான் நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை பொறுத்தளவு டாப் ஸ்டேஷன் இந்த மாதிரியான இடங்களுக்கு செல்வதற்கு வசதிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேனி போகிற ரூட்டில் நம்ம பயணித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடியது ஆனையிரங்கல் அணையை பார்க்க முடியும். உடுமலைப்பேட்டையிலிருந்து வரும்போது மாட்டுப்பட்டி அப்படிங்கிறதும் ரொம்பவும் பக்கம். மாட்டுப்பட்டி டேம் அப்படிங்கிறது வண்ண வண்ண பூக்களை அர்ச்சிக்கும், அர்ச்சனை செய்யும் அற்புதமான மரங்களை தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம தேனியில் இருந்து மூணாரை நோக்கி வந்திருந்தோம். ஆனால் அது வந்து 2 பேருந்துகளில் ட்ரை பண்ணியிருந்தோம். தேனியில் இருந்து மூணாறு வரல, பூப்பாறை வரைக்கும் ஒரு பேருந்தில் ட்ரை பண்ணோம். அப்புறம் போடியிலிருந்து பூப்பாறை வரைக்கும் ஒரு பேருந்தில் ட்ரை பண்ணோம். அப்புறம் பூப்பாறையிலிருந்து மூணாருக்கு ஒரு பேருந்தில் நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் முதல் முறையாக KSRTC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேரள அரசாங்கத்தினுடைய பேருந்தில் நம்ம பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டுருக்கு. இது வந்து தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம பயணம் போயிட்டுருக்கு. ஆனால் கேரளாவை சேர்ந்த பேருந்துகள் எல்லாமே இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது கொஞ்சம் அப்படியே மாறி ஒரு சின்ன ரோட்டில் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது காட்டு வழி பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த பகுதியில் தேவிக்குளம் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான பகுதியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லா அலுவலகங்களுமே தேவிக்குளத்தில் இருக்கிறது. கேரள அரசாங்க பேருந்துகள் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நிச்சயமாக போய் தான் ஆகணும். இப்போ நம்ம தேவிக்குளத்தில் இருந்து அப்படி உள்ளே போய் திரும்பவும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு அற்புதமான ரூட்டில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு காலகட்டங்களில் பல வருடங்களாக நடந்த இந்த நெடுஞ்சாலை பணிகள் முடிவடைந்து, ஏற்கனவே நம்ம வரும்போது கூட சாலை பணிகள் அப்படிங்கிறது அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லா சாலை பணிகளுமே முடிவடைந்து அதிகப்படியான வாகனங்கள் அப்படிங்கிறது மூணாருக்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ உடுமலைப்பேட்டையில் இருந்து வரக்கூடிய வாகனங்களை விட தேனி போடி வழியாக வரக்கூடிய, தேனி போடி போடி மட்டும் பூப்பாறை வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அப்படிங்கிறது அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய சுற்றுலா பயணிகள் தேனி வந்து அங்கே பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு இந்த தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தி தான் இங்கே வந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப அகலமான பாதையாக இருக்குது இல்லையா, அதுவும் கேரளாவில் இப்படிப்பட்ட அகலமான அதே நேரத்தில் அழகான பாதையை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவும் அபூர்வமான விஷயமாக இருக்கிறது. அதுவும் அரசு பேருந்தில் நம்முடைய பயணம். இந்த பேருந்து அப்படிங்கிறது நிச்சயமாக மூணாறிலிருந்து கிளம்பக்கூடிய நேரம் அப்படிங்கிறது காலையில் 10 மணி. நான் வந்து சேரும்போது ஒரு வண்டி நின்றிருந்தது மதுரை போகக்கூடிய வண்டி. மதுரை போகக்கூடிய தமிழ்நாடு அரசு பேருந்தில் நம்ம ஏறினோம் அப்படின்னா 9:30 அந்த பேருந்து அப்படிங்கிறது கிளம்புது. 9:30 கிளம்பக்கூடிய இந்த பேருந்து ஆனது நிச்சயமாக 1:15 அந்த டயத்துக்கு தேனி போய் சேரும். ஆனால் இந்த பேருந்து 10 மணிக்கு கிளம்பக்கூடிய பேருந்தும் அதே நேரத்தில் தான் போகும். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, கேரளாவை பொறுத்தளவு இந்த வெள்ளை கலர் வண்டி எல்லாம் டவுன் பஸ் மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் நின்று செல்லும். ஆனால் இதற்கு பெயர் ஃபாஸ்ட். அந்த ரெட் கலரில் இருக்கிற வண்டிக்கெல்லாம் பேர் சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து சென்ற பாதைகள், கடந்து வந்த பாதைகளை எல்லாம் பார்த்து கொண்டு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது
சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி காலையில் நம்ம கிளம்பி அந்த பனிப்பொழிவு எல்லாமே பார்த்துட்டு வந்த அந்த அற்புதமான காட்சிகள் எல்லாமே நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் வந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த ரூட்டை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, எல்லாரும் வீடியோ போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த முக்கியமான காட்சிகள் எல்லாம் முன்னாடி இன்ட்ரோவாக கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வம் அப்படிங்கிறது வரும். ஆனால் நான் அதை செய்கிறது இல்லை. ஏன்னால் உழைப்புக்கு என்றும் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதனால தான் எல்லாமே லைவாக அதே நேரத்தில் யதார்த்தமாக நம்முடைய வர்ணனை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எதையுமே எடிட் அந்த அளவுக்கு பண்ணாமல் அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். காலையில் அந்த சூரிய வெயில் அப்படிங்கிறது படும்போது அப்படியே பாருங்கள், பச்சை போர்வை போர்த்தனாப்பில் அங்கேயும் இங்கேயும் அந்த மலையிலிருந்து இந்த மலை வரைக்குமே பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நிறைய வாகனங்கள் நின்றுட்டுருக்கு அப்படின்னா நிச்சயமாக வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் பயணிக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. நம்முடைய பேருந்துமே கிட்டத்தட்ட எல்லா இடங்களையும் நின்று செல்லுது. அதே மாதிரி நீங்கள் உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் வரும்போது இத்தனை வாகனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வாகனங்கள் அப்படிங்கிறது அந்த பக்கம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தளவு நிறைய வாகனங்கள். ஏற்கனவே நம்ம மலை மேலே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் அங்கே பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் மலைகளை நம்மால் பார்க்க முடியுது அப்படின்ட்டு. இப்படியே நம்ம கடந்து வந்த பாதைகளை எல்லாம் பார்த்து கொண்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பார்க்க பார்க்க குளிர்ச்சியாக தாங்க இருக்குது. உண்மையில் என்ன அப்படின்னா, இந்த பேருந்தில் ஃபஸ்ட்டு சீட்டு எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு ஏறி உட்காந்தோம் அப்படின்னா முன்னாடி கண்டக்டர் சீட்டு. அதனால் பாருங்கள் கண்டக்டர் தலை கூட நம்ம வீடியோவில் கொஞ்சம் தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வண்டிக்கான வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். நிச்சயமாக அதிக அளவில் தான் இருக்கிறது. கேரள அரசாங்கத்தால் இயக்கப்படக்கூடிய பேருந்துகளில் பயணிக்கிறது அப்படிங்கிறது தனி சுகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆன பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரள அரசாங்கத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய இந்த ஆன வண்டியில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. பார்க்க பார்க்க ரம்யமான அழகான அற்புதமான காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உண்மையிலே என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, பயணங்கள் நிச்சயமாக முடிய போவது இல்லை நம்முடைய வாழ்க்கையில். பாருங்கள் அப்படியேவும் சாலை ஓரமாக இந்த அறிவியல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த அறிவியல்லாம் நம்மால் குளிக்க முடியாது. ஆனாலும் இதை பார்க்கறது அப்படிங்கிறதே தனி சுகம் அப்படின்னு தான் சொல்லணும்ல. இந்த தேயிலை காட்டுகளுக்கு மத்தியில், தேயிலை தோட்டத்துக்கு மத்தியில் நம்முடைய பயணம் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பேருந்தில் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் இறங்கி இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஆனால் பேருந்துகள்லாம் அதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் பேருந்துகளில் நீங்கள் பயணிக்கும் போதுமே நிச்சயமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி அப்படின்னா, மூணார் நகரத்தை பொறுத்தளவு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரூம் ரெண்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமே அப்படின்னு யோசிப்பீங்க. ரூம் ரெண்டு அதிகமாக இருந்தாலும் கூட கேரள அரசாங்கத்தினுடைய டிப்போ இருக்கு இல்லையா, கேஎஸ்ஆர்டிசி டிப்போ, அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே பேருந்துகளையே தங்கக்கூடிய விடுதிகளாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 150 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ரேட்டு, இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல, 150 ரூபாயாக தான் இருக்கணும். அந்த ரேட்டு கொடுத்து நம்ம தங்கிக்கலாம். அதே மாதிரி அங்கேருந்து பேக்கேஜ் அப்படிங்கிறதும் இருக்கிறது. அந்த பேக்கேஜ் எப்படின்னா, இந்த ரூட் அதாவது இந்த ஆனையரங்கல் டேமு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனையரங்கல் டேமை கவர் பண்ணக்கூடிய ஒரு ரூட்டுக்கு ஒரு நாள் பேக்கேஜும், அதே மாதிரி இந்த டாப் ஸ்டேஷன் அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பேக்கேஜும், ஏன் அங்கேருந்து காந்தலூர் செல்லக்கூடிய பேக்கேஜும் இருக்கிறது. அந்த பேக்கேஜெல்லாம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கிறது. ஆனால் நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இறங்கி ஃபோட்டோ எடுத்தால் தான் அதெல்லாம் நல்லாயிருக்குமா, பார்த்துட்டு போனாலே நல்லாயிருக்கும் இல்லையா. இந்த தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, ஆனையரங்கல் டேம்ங்க. நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஆனைகள் இங்கே தண்ணீர் குடிக்க வராமல் இருந்ததே கிடையாது. ஒன்று நீங்கள் காலையில் பார்க்கலாம் அல்லது ஈவினிங் பார்க்கலாம். கேரள அரசாங்கத்தினுடைய முதல் பேருந்து எப்போ மூணாறுலேருந்து கிளம்புது அப்படின்னா காலையில் 7 மணிக்கு, அதாவது நான் சொல்கிறது பகல் நேரங்களில். அந்த நேரங்களில் நம்ம வந்தோம் அப்படின்னா கோடை அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது எல்லா நேரங்கள்லையும் இருக்கும். நிச்சயமாக அதை பார்த்து கொண்டு தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு அதை பிடிக்குங்க. எல்லார் மாதிரி நார்மலாக
அந்த காட்சிகளை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் இல்லை நான். எல்லா கிளைமேட்லையும் கேரளாவுக்கு வரணும், எல்லா கிளைமேட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மழைக்காலத்தில் இந்த ரூட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இருக்கக்கூடியது கார்த்திகை மாதம் பிறந்துட்ட இந்த நேரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் மரங்கள் குறைவான பகுதிகளில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்பயுமே நம்ம தூரத்தில் அந்த மேகங்களை பார்க்க முடியுது, அதே நேரங்களில் பனிப்பொழிவையும் நம்மளால் பார்க்க முடியுது. பனிப்பொழிவு அப்படின்னா காஷ்மீரில் இருக்கிற மாதிரி அப்படியே கட்டியா அப்படின்லாம் கிடையாது, இந்த மஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான். அந்த வெண்பனி போர்த்திய மேகங்களை பார்க்கக்கூடிய அழகு அப்படிங்கிறதே நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இந்த ரூட்டில் எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆணையரங்கள் அணைய ரொம்ப பக்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சாலையோர கடைகள் எல்லாமே முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸஸில் மட்டும்தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இங்கே நிறுத்தங்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். பஸ் எல்லாம் ஸ்டாப்பிங்கில் மட்டும்தான் நிற்கும், ஆனால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கிருந்து அந்த அணையை பார்க்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு கொஞ்சம் தூரத்தில் அதுக்கான ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்குது, இறங்கி உள்ளே போய் கூட நம்ம பார்க்கலாம், ஆணைகளை நிச்சயமாக பார்க்க முடியும். இடுக்கி மாவட்டத்தை பொறுத்தளவு எல்லா பகுதிகள்லையுமே ஆணைகள் அப்படிங்கிறது அதிக அளவில் தான் இருந்துகிட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கவி பாரஸ்ட்டுக்குள்ளே போயிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி. யாரும் பார்க்கல அப்படின்னா கவி கேரளா அப்படின்னு அடிச்சிங்கனாலே நம்ம சேனலில் வந்துடும். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த மூணார் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆணைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஆணைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த ரூட்டில் ஆணைகளை பார்க்கறது ரேர் தான், ஏன்னா அடிக்கடி போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்கிறதுனால தனியாக ஏதாவது ஒரு ஆணை வந்தால் மட்டும்தான் அந்த ரூட்டில் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு தெரியாது, கூட்டமாக இருக்கக்கூடிய ஆணைகள் அப்படிங்கிறது அது ஒதுங்கிடும்னு வைங்களேன். தனியாக இருக்கக்கூடிய ஆணைகள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பக்கம் வந்தால் தான் பேருந்துகளை சிறை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் நானும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன விபரீதமான ஆசை அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது, வித்தியாசமான ஆசைகள், வித்தியாசமான மனிதர்கள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தானே நமக்கும் ஆசை. என்றைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நம்ம பயணப்படும் போது ஒரு ஆணையை நம்ம பார்க்கணும், அந்த ஆணை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது நம்ம பேருந்து அரெஸ்ட் பண்ணணும், அதை நான் வீடியோ எடுக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக நான் வச்சுருக்கேன். மிகப்பெரிய லட்சியமா அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு ஆசை, எனக்கும் ஒரு ஆசை, என்னுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால தான் கேரளாவை தொடர்ந்து படையெடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா வழிகள்லையுமே நம்ம அணையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த அதிரப்பள்ளிக்கு ஒரு தடவை பிளான் பண்ணியிருந்தோம், அது கூட வீடியோவை போட்டிருக்கேன். ஆனால் நம்ம போன நேரம் பேருந்து பஞ்சர் ஆனதுனால அந்த சீக்கிரமாக போக முடியல, எந்த வனவிலங்கையும் பார்க்க முடியல. சரி, பரம்பிக்குளத்துக்கு போனாலாவது ஏதாவது பார்க்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கும் நம்ம பேருந்து லேட்டு, நோ சான்ஸ் பார்க்குறதுக்கு. சரி, கவிக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் ஆணைகளை பார்க்க முடிஞ்சது, கேமராவில் கவர் பண்ண முடியல ஓரளவுக்கு. ஸோ இந்த இதனால தான் குருவாயூரில் இருக்கக்கூடிய குன்னத்தூர் ஆணைக்குட்டாவில் கூட போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம், அது கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்படி என்றைக்காவது ஒரு நாள் ஆணையை நம்ம பார்த்தாகணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ தூரத்தில் தெரியக்கூடிய அந்த ஆணையரங்கள் அணையில் ஆணை இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் கிடையாது. ஏன்னா ஒன்று அதிகாலை நேரத்தில் பார்க்க முடியும், அப்படி இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் பார்க்க முடியும். இந்த அழகான காட்சிகளை நீங்கள் பார்த்து ரசிச்சுட்ருங்க. இப்படியே தேயிலை காடுகளை தாண்டிட்டோம் அப்படின்னா அதற்கடுத்து இருக்கக்கூடியது ஏலச்செடி தாங்க. இதெல்லாம் ஏலச்செடியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், மேலே தெரியுது பாருங்களேன், மேலே தெரியக்கூடியது எல்லாம் ஏலச்செடிகள் தான். என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பங்கு நான் ரசித்தது ஏலச்செடிகளை தான். என்ன ஏலச்செடி, அது ஏன் ரசித்த அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நான் படித்து கொண்டு இருந்த காலம் அப்படிங்கிறது ரொம்பவும் பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு கஷ்டங்கள் இதெல்லாம் நம் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு கஷ்டத்தையும் உணராத அந்த மழலை பருவம், குழந்தை பருவம் அப்படிங்கிறது எவ்வளவு அளப்பரியது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு பரிச்சலிவுக்கும், அது காப்பரிச்சலிவாக இருந்தாலும் சரி, அறப்பரிச்சலிவாக இருந்தாலும் சரி, முறுப்பரிச்சலிவாக இருந்தாலும் சரி, கேரளாவுக்கு கட்டப்பனையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நம்ம பெற்றோர்களை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய அந்த தருணங்கள் அப்படிங்கிறது பொன்னான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பிளாஸ்பேக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே பூப்பாறை அப்படிங்கிறது வந்துருச்சு. பூப்பாறை அப்படிங்கிறது இந்த பகுதியை பொறுத்தளவு ஒரு ஜங்ஷன், அங்கே நிற்கக்கூடிய அந்த வண்டி அப்படிங்கிறது அடிமாலை நோக்கி செல்லக்கூடிய வண்டி. இந்த பிரைவேட் வண்டி அப்படிங்கிறது அல்ஃபோன்ஸா,
குமுளியில் இருந்து மூணார் நோக்கி செல்லக்கூடிய பிரைவேட் வண்டி. குமுளியில் இருந்து மூணார் நோக்கி செல்லக்கூடிய வண்டி அங்கேருந்து போயிட்டு ரிட்டன் 1:30 மூணாரில் இருந்து கிளம்பும். கிட்டத்தட்ட 4 மணி நேர பயணம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது 160 ரூபா டிக்கெட்டாக இருந்தது. இப்போது எவ்வளவு அப்படிங்கிறது தெரில, ஏன்னா ஊடையில் பஸ் ஃபேர் கூட கூடியிருக்கு. ஏலை செடிகளை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நம்ம பூப்பாறையை தாண்டினோன்ன திடீர்னு மீண்டுமே தேயிலை செடிகள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சாலை ஓரத்தில் வேலை செய்கிறவர்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. உண்மையிலே கேரளாவில் ஒரு அகண்ட சாலையை பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பூப்பாறை வரைக்குமே நம்ம இறங்கி ஏறி வந்தோம், ஆனால் இனிமேல் ஒரு கடுமையான ஏற்றத்தை ஏறி தான் நம்ம போகணும் போடிமெட்டுக்கு. போடிமெட்டு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச இடம், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிடிச்ச இடம். வருஷம் 365 நாளும் 12 மாதங்கள்லையும் நீங்கள் மிஸ்டை பார்க்கணும், மூடு பணியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வர வேண்டிய இடம் போடிமெட்டு தான். எப்பயுமே கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏரியாவுக்கு எங்கள் ஊருக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கிறதுனால அடிக்கடி அதை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். மீண்டும் ஏலச்செடி, இதை பார்த்தாலே நமக்கு புத்துணர்ச்சி தாங்க. உண்மையிலேயே ஏதோ பழைய காதலியை பார்த்த உணர்வு மாதிரி தான் இந்த ஏலச்செடிகளை பார்க்கும்போது எனக்கு இருக்கக்கூடியது. அந்த புரியாத வயதில் புரியாத பல மகிழ்ச்சிகளை கொடுத்தது அப்படின்னு சொல்லணும், ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட முடியாது இல்லையா. அப்படி அற்புதமான அந்த இளமை காலத்தை எனக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இந்த ஏலச்செடிகள் அப்படிங்கிறது இருக்கும். இன்றைக்குமே நான் கேரளா போனேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஏலக்காட்டுக்குள்ளே ஒரு வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் தேயிலை செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி மரம் எதுவும் இருக்காது, அப்படி தான் வளரும். ஆனால் இந்த ஏலை காட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே போனாலே வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நமக்கு ஒரு தலைமறைவு பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும். பெரும்பாலும் என்னென்னா இந்த பகுதியை பொறுத்தளவு நல்லாணி செடிகள் அப்படிங்கிறது அதிகளவில் இருக்கிறது. இந்தியாவிற்கு அடுத்தபடியாக கௌதமாலா நாட்டிலையும் அதிகப்படியான ஏலக்காய் அப்படிங்கிறது சாகுபடி அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பியால் ராவ் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இங்கே இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் அப்படிங்கிறது ஏறும்போதே அந்த மேகம் கருத்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரங்களில் லைட்டாக மூடு பணியையும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுனா இதை தெள்ள தெளிவாக நல்லாவே பார்க்க முடியும். இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு கவிதை புத்தகத்தை படித்தாற் போல ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. நிச்சயமாக நான் படிக்கக்கூடிய கவிதை புத்தகத்தை நீங்களும் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆணையரங்கள் அணையினுடைய அந்த பகுதியை பார்த்தோம். இப்போது இங்கிருந்து தூரமாக பார்க்குறது இந்த பகுதின்னு நினைக்கிறேன். என்னோடய கணிப்பு சரியாக இருந்தால் நிச்சயமாக அது ஆணையரங்கள் அணையாக தான் இருக்கணும், ஏன்னா அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு நம்ம டிராவல் பண்ணி வந்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது, நான் சொன்னேன் இந்த போடிமெட்டு நெருங்க 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 எப்படி இருக்குது அப்படிங்கிறது. காட்சிகள் எல்லாம் மாறுகிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் மட்டும்தான் நம் கண்ணுக்கு தெரிகிறது, தூரத்தில் எதுவுமே சரியாக தெரிகிறது இல்லை. கேமரா குவாலிட்டியையும் தாண்டி சில விஷயங்கள் தெரியலை அப்படின்னாலே நிச்சயமாக அது எந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர வேண்டியது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மத்தியான நேரத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மணிக்கு மூணாரில் இருந்து கிளம்புன நம்முடைய பயணம் அப்படிங்கிறது பூப்பாறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வரும்போது ஒரு 1.5 மணி நேரம் கூட இல்லை, 1 மணி நேரத்திலே வந்துருச்சு. 11 மணிக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேருந்து நிறுத்தியிருந்தாங்க. இதற்கடுத்து இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங் அப்படின்னா போடிமெட்டில் தான் ஒரு 10 நிமிஷம் நிற்பாங்க. அது வந்து லஞ்ச் பிரேக் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இங்கேருந்து வரக்கூடிய வண்டிகளும் சரி, அதே நேரங்களில் மேலேருந்து வரக்கூடிய வண்டிகளும் சரி, அங்கே பாருங்கள் அறிவு தெரியுதா, மேலேருந்து வரக்கூடிய வண்டிகளும் சரி, மூணாறுலேருந்து வரக்கூடிய வண்டியும் தேனியிலிருந்து மேலே மூணாறு நோக்கி வரக்கூடிய வண்டிகள், பூப்பாறை நோக்கி வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே போடிமெட்டில் நின்று சாப்பிட்டுட்டு தான் போவாங்க, ஏன்னா அது அவங்களுக்கான அஃபீஷியல் ஹால்ட்டு. பெரும்பாலான வண்டிகளில் இந்த டிரைவர் கண்டக்டர்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அங்கே நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அங்கே சாப்பாடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை விட்டால் வேறு எங்கேயும் நிற்கிறதுக்கான வசதிகள் அப்படிங்கிறது இல்லை. இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இவ்வளவு நேரம் கேரளாவுக்கு நம்ம போன வீடியோவில் இருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி கேரளாவுக்குள்ளே வந்து கேரளாவிலேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகிறோம். அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியுதா?
நான் சொன்ன மாதிரி அடர்ந்த பனி இல்லை, மூடு பனி. இப்போது நம்முடைய பயணம் போடிமட்டை நோக்கி வந்துருச்சுங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் நம்ம வண்டி நிற்கும், நம்ம சாப்பிட்றலாம். நமக்கு சாப்பிட்ற ஐடியா இல்லை, இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம வந்த வண்டி இருக்குது, பின்னாடி ஒரு வண்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து மூணாறு நோக்கி செல்லக்கூடிய வண்டி. இப்போது நம்ம வண்டி போடிமட்டில் இருந்து கிளம்பிருச்சு, இனிமேல் இறக்கம்தாங்க, ஏத்தமே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம ஏறி இறங்கி வந்தோமோ அதையெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு ஒரே இறக்கம்தான். இங்கிருந்து சரியாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நம்ம போடி போயிட போகிறோம். என்ன தேனி வண்டினா தேனி போக போகிறேன்னா இப்போ போடி அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். தேனிக்கு தான் நான் டிக்கெட் எடுத்தேன். இப்போது உடுமலைப்பேட்டையில் இருந்து மூணாருக்கு டிக்கெட் 121 ரூபாய், ஆனால் இங்கே இருந்து தேனிக்கு டிக்கெட் அப்படிங்கிறது 113 ரூபாய் தான். அது என்ன கணக்கு? புலியூத்து அருவியை தாண்டி போயிட்டுருக்கோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து கிலோமீட்டர் கம்மி, ஆனால் 121 ரூபாய். ஆனால் இங்கே இருந்து கிலோமீட்டர் அதிகம், ஆனால் 113 ரூபாய். என்ன கணக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது போடியில் இருந்து தேனி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் டிக்கெட் அதையும் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ உடுமலைப்பேட்டையிலேருந்து கிளம்பும்போது தூரம் அப்படிங்கிறது கம்மி, கேரளாவுக்கு ரீச் ஆகிட போகிறோம், எங்கேயுமே ஸ்டாப்பிங் அப்படிங்கிறதும் இல்லை. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாக்குள்ளே வர்றதுனால கேரளாவின் பேருந்து பயணம் அப்படிங்கிறது, பேருந்து கட்டணம் அப்படிங்கிறது பொருந்தும். ஆனால் இங்கேருந்து போகும்போது பூப்பாறை போடிமட்டு வரைக்குமே கேரள அரசாங்கத்தினுடைய பேருந்து கட்டணம் அப்படிங்கிறது இரு மாநில பேருந்துகளுக்கும் பொருந்தும். இப்போ கீழே போகும்போது தமிழ்நாடு அரசாங்கம் வசூலிக்கக்கூடிய கட்டணத்தை தான் இந்த வண்டி வசூலித்து ஆகணும். ஒருவேளை சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா கட்டணத்தை சேர்த்து வசூலிக்கலாம், அது வந்து விதிவிலக்கு. அப்படியே நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் போடி நகரத்து வந்துருப்போகிறோம். 121 ரூபாய் கொடுத்துட்டு தேனி வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு போடியில் ஏன் இறங்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் ஊருக்கு வந்து எங்கள் ஊரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. நிச்சயமாக ஊரில் இறங்க போகிறது கிடையாது, அதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை பிற்காலத்தில் சரியாகும் பட்சத்தில் நிச்சயமாக ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். போடிமட்டிலிருந்து கீழே வந்து முந்தல் செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. இந்த செக் போஸ்ட்டை கடந்துட்டால் அடுத்து நமக்கு போடி தான். சரி, பேருந்தில் போகும்போதாவது நம்ம சொந்த ஊரை பார்த்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான். எல்லாமே ஒரு நாள் மாறும், நிச்சயமாக மாறும். போடி நகரத்துக்குள்ளே நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இங்கே இறங்கிற வண்டி தான், ஏன்னா இங்கே இறங்கி அடுத்த பேருந்து அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ தேனி போயிட்டு தேனியிலிருந்து சென்னை போகிற பிளான் அப்படிங்கிறது இருந்தது, ஆனால் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு தான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறதுனால அதை பற்றி யோசிக்கலை. போடி நகரத்துக்குள்ளே நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வேணும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே நிச்சயமாக எந்த ஒரு சாதனையும் நம்மால் படிக்க முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.